தந்தூரி சிக்கனை வந்து போடுறோம். நல்லா மசாலாவில் ஊற விட்ட தந்தூரி சிக்கனை இங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவில் எவ்வளோ நேரம் ஊறிக்கிட்டோம், நல்ல கலர் போடாமல் ஒரிஜினல் இது. எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் கலர் கொட்டி வைப்பாங்க, எங்ககிட்ட அந்த கலரே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டான தந்தூரி சிக்கன் சார். தந்தூரி சிக்கன் உள்ளே போட்டாச்சு. நல்லா கலரே பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. என்ன மாதிரி கலர் பா, ஆனால் அடிக்குது கேமராவே இதாக இருக்கும். ஆனால் இது எவ்வளோ நேரத்தில் குக் ஆகும் சார்? 15 minutes. 15 minutes இந்த தந்தூரி சிக்கன் ஃபுல்லு. இது ஒரு கம்பியில் எத்தனி சிக்கன் சார் போடுவீங்க? ஒரு ஃபுல்லில் எத்தனை பீஸ் வரும்? 8 பீஸ். 4 கட் பண்ணி எடுத்து, ஓ 4, ஒரு சிக்கனை 4 கட் பண்ணி போட்டுருவீங்க. 15 minutes குக் ஆகிடும். இப்போ மூடிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? தம் போடு. ஓ தம் போடுறீங்க? ஏன் தம் போடுறீங்க? சிக்கன் ஓ பிளாக் கலர் ஆகாமல் வர்றதுக்கு தம் போடுறீங்க. புதுசாக இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. அந்த மாதிரி தம் போட்டுட்டு தந்தூரி சிக்கன் போடுறது. ஓ அதனால தான் நிறையா இடத்துல வெளியில் வாங்கினா தந்தூரி சிக்கன்லாம் வந்து அந்த மாதிரி தீஞ்சு போன மாதிரி கருப்பு கலராக இருக்கு. காரணம் அதுதானா, தம் போடாதனால தானா? இந்த மாதிரி கேப் இல்லாமல் தம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக தம்மில் வந்துடும். இந்த மாதிரி தம் போடும்போது அந்த போகஸ் ஸ்மெல்லாம் வராதா சார்? சிக்கனில் வராது. சரி சரி. இப்போ வெயிட்டு வேறு கொடுக்கணுமா? என்னமோ பிரியாணி தம் போடுற மாதிரி தந்தூரி சிக்கன் தம் போடுறீங்க. சரி சார், பார்ப்போண்ணா. எவ்வளோ? 15 minutes? சரி, நான் டைம் வச்சுக்கிறேன். நேபாளி 16,000 हालिदिन सक्छु भाइ. अब मैले धेरै तनखा पनि छैन, केही पनि. रेडी है? रेडी हो गए. सिङ जोस नमाजमा सोला बाल भयो के, तर छोरी लैजाने नगर्छ. भयो, रेडी आइछु. சூப்பரான டேஸ்ட்டு இது. இதுக்கப்புறம் வந்து ஆஃப் குக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது இப்போ ஜஸ்ட் ஆஃப் குக்கு தான். லைட்டாக வந்து தண்ணி மாதிரி ஓடி வரும். ஓகே ப்ரோ, சூப்பரான தந்தூரி சிக்கன் நீங்கள் பார்த்தோம் குக் பண்ணுறதா. தேங்க்ஸ்.